அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிபி ஸ்கொயர் சேனல். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மாற்றம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்கள் கிட்டே கேட்கணும்னு தோணுச்சுன்னா தயங்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போலாம். நான் கேட்டு தெரிந்து கொண்ட கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்கும். அந்த கோழி பண்ணையில் கோழிகள் அடகாக்குற சமயத்தில் வந்து கோழி முட்டையை வச்சுருக்கும் பொழுது அதில் ஒருவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கழுகு கழுகோட முட்டையும் சேர்த்து அதில் வச்சுருவார். வச்சு அது அடகாக்குறதுக்காக வச்சுருக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு குஞ்சு பொறிச்சிடும். கோழி குஞ்சோடு சேர்ந்து அந்த கழுகு முட்டை வச்சுருந்தாங்க இல்லையா, அதுவும் குஞ்சு பொறிச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து மொத்தமாக வளர்ந்து வரும். அப்படி வரும் பொழுது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஞ்சுகள் வளரும் பொழுது கழுகும் குஞ்சியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் பெருசாக வளரும். வளரும்போது பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் என்ன பண்ணும், குப்பையை கிண்டும், குப்பையை கலரும், அதில் இருக்க புழு பூச்சிகள்லாம் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டு எல்லாம் இருக்கும்போது இந்த கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து போகுது, மொத்தமாக போகுது வருது. அது வரும்பொழுது என்னென்னா அதே மாதிரி கோழிகளோடு சேர்ந்து கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து அதே மாதிரி அது பண்ணுது. இருந்தாலும் அதோட மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. என்ன நம்ம இருக்கிறது இந்த கூட்டத்தோடு இருக்கிறோம், ஆனால் நம்ம உள்ளமெல்லாம் வேறு இதே உன்னை வாஞ்சிக்குது, இதே உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்குது, ஏங்குது அப்படின்றத அந்த கழுகோட குஞ்சு வந்து கவனிக்குது. அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது இருந்தாலும் சரி நம்ம பிறந்த பிறப்பு தான் இப்படி, நம்ம இருக்கிற இடம் தான் இப்படி சொல்லி அது என்ன பண்ணிடுதோ அதோ அது சூழ்நிலைக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருது. அப்படி காலங்கள் ஓடும்போது கொஞ்சம் பெருசாக ஆகிடுது அந்த கழுகு குஞ்சு வந்து. பெருசாகும்போது இதே மாதிரி குப்பையை கிண்டிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் தற்செயலாக இப்படி மேலே அண்ணாந்து பார்க்குது. பார்க்கும்போது பார்த்தா இதனுடைய கழுகோட பெரிய பெரிய கழுகுகள் இதோட இனத்தோட சேர்ந்த இனங்கள் எல்லாம் மேலே வேகமாக பறந்து போகுது. மேலே அப்படி பறந்து போகும்போது தான் இது மேலே பார்க்குது, என்னென்னா இது நம்மளே மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம அந்த கோழியோட சில குப்பையை கிளறிட்டு இருக்கிறோம், ஆனால் அது மேலே உயரமாக பறந்துட்டு இருக்குது, அது நம்மளோட இனமாக இருக்குது, அதே மாதிரி நானும் இருக்கிறேன்னு அப்படின்ற எண்ணம் அப்போ தான் அதுக்கு வருது. அதை பார்த்த உடனே அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்லை போலையே, அப்போ அதுதான் நம்மளோட இடம் போலன்னு சொல்லி அதோட ரெக்கையை அப்படி விரித்து பார்க்கும்பொழுது அதுக்கு தெரியுது, ரெக்கை பெருசாக தெரியுது. அப்படி அடித்து பார்க்கும்பொழுது அது வந்து பறக்குது, மேலே பறக்க பறக்க உயரமாக போகுது. அப்போதுதான் அதுக்கு புரிஞ்சுது இருக்குது, நாம் இருக்கிற இடத்த வச்சு நான் பிறந்திருக்கிற பறப்பை வச்சு நான் என்னோடய திறமை இவ்வளோ தான், என்னோடய லெவல் இவ்வளோ தான், நானும் முடிவு பண்ணி இவ்வளோ இருந்திருக்கிறேனே அப்படின்றது வருத்தப்பட்டுச்சு தான். இதே மாதிரி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கிற நாம் அனைவருமே நம்ம இருக்கிற சூழ்நிலையோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற நட்பு வட்டாரமோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடமோ இல்லை நம்ம குடும்ப பின்னணியோ வைத்து இதுதான் நான் இப்படி தான் நான் இருக்கணும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து நமக்கு நம்ம ஒரு முட்டுக்கட்டை வச்சிடறோம். ஆனால் இதில் உண்மை ரகசியம் என்னன்னா அப்படி ஒன்று கிடையாது. எனக்கு உலகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே தனித்தனி சிறப்புடையவங்களாக இருக்கிறோம். ஏன்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கிற கண்ணு மூக்கு மாதிரி உங்களுக்கு கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே தனித்தனி விதத்தில் ஏதோ ஒரு மிக சிறப்பானவங்களாக இருக்கிறோம். அந்த சிறப்பு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய திறமைன்றது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த கழுகு போல் நீங்களும் உயர அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், இல்லை வேலைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மேலும் மேலும் உயர்வீங்க, மேலும் மேலும் பரப்பிங்க. இதுதான் இந்த நாளுக்கான கருத்து. தொடர்ந்து நாளைய தினத்திலையும் புதிய ஒரு கருத்து கதைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் அமைவதாக. வணக்கம்.